தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து வருகிறது. 1,70,838 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 19,448 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 22,56,681 அதிகரித்துள்ளது. 31,360 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 நாட்களுக்கு பிறகு 400 கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 351 பேர் தொற்று பாதிப்புக்கு உயிரிழந்தனர். அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் 2,564 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், கே கே நகர், வேலச்சேரி, வடபழனி, வண்ணாரப்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் புறநகர் பகுதிகளான குரோம்பேட்டை, தாம்பரம், குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஒரு சில இடங்களில் மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதிகபட்சமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பகுதியில் 47 மில்லி மீட்டர் மழையும் தரமணியில் 24.5 மில்லி மீட்டர் மழையும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வேலூர் மாநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மழை காரணமாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாநகர் முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடந்து வருவதால் சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. மதுரையில் கருப்பு பூஞ்சைக்கு 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த 38 வயது பெண் ஜூன் 1 தேதி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூளைக்கும் தொற்று பரவிய நிலையில் அவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் வேடச்சந்தூரைச் சேர்ந்த 38 வயதான ஆண் கருப்பு பூஞ்சை பாதிப்புடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காரைக்குடியைச் சேர்ந்த முத்துவில் சில தினங்களுக்கு முன்பு கருப்பு பூஞ்சை பாதிப்பால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து 3 பேர் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்புக்கு உயிரிழந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தின் கடலோர பகுதி வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 11 தேதி வரை 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் காவல் நிலையம் வந்து புகார் தெரிவிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி தங்களது புகார்களை தெரிவிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் புகார் தெரிவிக்கும் சேவையை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தொடங்கி வைத்தார். இந்த சேவையானது திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினந்தோறும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை செயல்படும். 7708100100 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களது புகார்களை தெரிவிக்கலாம். இதற்காக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனியாக பிரிவு தொடங்கப்பட்டு அதற்காக காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் விலை தினம் தினம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெட்ரோல் ஆதார விலை, அதாவது பேஸ் பிரைஸ், 33 ரூபாய்க்கும் குறைவாகத்தான் உள்ளது. இதனுடன் சேர்த்து எக்ஸைஸ் டியூட்டி, போக்குவரத்து செலவு, டீலர் கமிஷன், வேட் வரி மற்றும் மாநில அரசுகள் வரி சேர்த்து தமிழகத்தில் தற்போது கடலூரில் 98 ரூபாய் 40 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
அதே சமயத்தில் கடலூர் அருகே உள்ள புதுவை மாநிலத்தில் 95.35 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பெட்ரோல் விலையை கண்டித்து பலமுறை போராட்டங்கள் நடந்துள்ளன. இந்நிலையில் பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு பெட்ரோல் விலையை குறைக்க அதாவது மாநில வரிகளை குறைக்குமா என்ற எதிர்பார்ப்பு வாகன ஓட்டிகளிடம் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர உயர போக்குவரத்து செலவு அதிகரித்து அனைத்து பொருட்கள் விலையும் அதிகரிக்க தொடங்கிவிடும். இதனால் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே மற்ற பொருட்கள் விலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் தொடர்ச்சியாக இறந்த கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்க ஆரம்பித்துள்ளன. கடல் ஆமைகள், டால்பின் மீன்கள் மற்றும் ஏனைய கடல்வாழ் உயிரினங்களின் உடல் கடந்த சில நாட்களாகவே மீட்கப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக இலங்கையின் காலி மாவட்டத்தின் கொஸ்கொட பகுதியில் 3 ஆமைகள் கரை ஒதுங்கியிருந்தன. இதுருவ, கொஸ்கொட, பாதுவ, தெகிவளை மற்றும் பயாக்கலை உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் ஆமைகள் மற்றும் டால்பின்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன. இதையடுத்து அண்மையில் கொழும்பு துறைமுகத்தில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ பரவல் காரணமாக கடலில் கலந்த பல ரசாயனங்கள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றனவா என வன அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேலும் ஒருவர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சின்னாங்குட்டி என்ற 70 வயது நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே 3 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இதுவரை 500 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்ஸிஜன் அலகு திறக்கப்பட்டு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பணி தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செயல்பாடு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உற்பத்தி ஆலையில் இதுவரை 542.92 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக 265 சிலிண்டர்களில் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டு நேரடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே டைட்டான் டவுன்ஷிப் பகுதியில் பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அலுவலகத்தின் 2வது தளத்தின் மீது அமைக்கப்பட்ட செல்போன் கோபுரம் கடந்த சில தினங்களுக்கு முன் வீசிய பலத்த காற்றால் சாய்ந்தது. 4 நாட்களுக்கு பிறகு ஊழியர்கள் செல்போன் கோபுரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது வரை பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு சேவை துண்டிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறையில் பள்ளியில் படித்தபோது பாலியல் தொந்தரவு அளித்ததாக கல்லூரி மாணவி அளித்த புகாரின் பேரில் அண்ணாதுரை என்கிற உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டு 3 நாட்களாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் 2 முன்னாள் மாணவிகள் ஆசிரியர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்லூரி ஒன்றில் 3வது ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவர் 2010-2018 ஆண்டுகளில் தான் பள்ளியில் படித்து வந்தபோது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய அண்ணாதுரையிடம் கடந்த 2018 ஆண்டு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்கு உதவி கோரியபோது அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் ஆசிரியர் அண்ணாதுரையை போக்சோவில் கைது செய்து விசாரித்து வந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாதுரை கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து அந்த ஆசிரியர் தங்களுக்கும் பாலியல் தொந்தரவு அளித்ததாக மேலும் 2 மாணவிகள் அனைத்து மகளிர் போலீசாரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து உடற்கல்வி ஆசிரியரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதியில் நள்ளிரவில் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் 24வது கொண்டை ஊசி வளைவில் அங்குள்ள தடுப்புச் சுவரில் சிறுத்தை கால்களை தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தது. வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்தும் சிறுத்தை அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் தடுப்புச் சுவரில் படுத்துக் கொண்டது. இதனை வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதால் சிறுத்தை வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் சிறுத்தை இரவு நேரத்தில் வேட்டையாடிவிட்டு சாப்பிட்ட கழிப்பில் அந்த இடத்தில் படுத்திருக்கலாம் என்றும் வாகன ஓட்டிகள் திம்பம் மலைப்பாதையில் இறங்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கும் கொரோனா தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வனத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதை அடுத்து முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளதா என்பதை கண்டறிய இன்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. யானைகள் அனைத்தும் யானைகள் முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு மாதிரிகளை சேகரித்து அதனை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலருமான மூர்த்தி என்பவர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தள்ளுவண்டிகளில் நிலக்கடலை பழங்கள் உள்ளிட்ட வியாபாரங்கள் செய்து வரும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கி அவர்களின் வயிற்றுப்பசி போக்கி வருகிறார். இந்த ஆர்வலரின் தன்னலமற்ற செயல் காண்போருக்கு நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் விக்கிரவாண்டியைச் சேர்ந்தவர் கதிர்வேல். இவர் தனது 12 வயது மகனை காய்ச்சல் இருமல் சளித்தொல்லை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சைக்கு அழைத்து வந்த நிலையில் அவருக்கு முறையான பதில் அளிக்காமல் அலைக்கழித்துள்ளனர். உடல்நிலை சோர்ந்து காணப்பட்ட மகனுடன் பல பிரிவுகளுக்குள் சென்று சிகிச்சை அளிக்காத நிலையில் மகனை அழைத்துக் கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பின்னர் கதிர்வேல் தான் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அலைக்கழிக்கப்பட்டதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதேபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீது எழுந்த நிலையில் இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் நோயாளிகள் அவதிக்குள்ளாவார்கள் எனவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் கள்ளக்குறிச்சியில் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் போ மெய்யூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் கவியரசன் அசோக் இருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. கோபத்தில் 100க்கு போன் செய்து தங்கள் லாரியை சிலர் வழிமறித்து கடத்தி 1 லட்சம் பணம் கொடுத்தால்தான் விடுவோம் என மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக திருக்கோவிலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது இவர்கள் லாரியையும் யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் பணமும் கேட்கவில்லை என்பது தெரியவந்தது. விசாரணையில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை மாட்டிவிடுவதற்காக தங்கள் லாரியை தாங்களே கடத்திவிட்டு நாடகம் அரங்கேறியதை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்துள்ளனர். தனது பெயரில் இணையத்தில் கணக்கு தொடங்கி மோசடியில் ஈடுபடும் கும்பலை கைது செய்யக்கோரி போலீசிடம் புகார் அளித்துள்ளதாக திருப்பூர் ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியரான விஜய கார்த்திகேயன் சமூக வலைதளங்களான பேஸ்புக் ட்விட்டர் போன்றவற்றில் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். இந்நிலையில் இவரின் உண்மையான பேஸ்புக் தளத்தைப் போலவே பெயர் போட்டோக்களை வைத்து போலி கணக்கு தொடங்கி சில நபர்களுக்கு மெசேஜ் மூலம் பணம் கேட்கப்பட்டுள்ளது. சந்தேகமடைந்த நபர்கள் விஷயத்தை ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய பெயரில் வரும் இதுபோன்ற தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவையிலிருந்து சென்னைக்கு 5 நாட்களாக கைக்குழந்தையுடன் நடைப்பயணம் மேற்கொண்ட தம்பதிக்கு சொந்த காரை கொடுத்து உதவிக்கரம் நீட்டியுள்ளார் ஒருவர். கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த நவீன் ரம்யா தம்பதியினர்
ஒரு வயது பெண் கைக்குழந்தையுடன் ஹோலோ பிரிக்ஸ் கல் தயாரிக்கும் வேலையில் சேர 5 நாட்களாக நடந்தே சென்னையை நோக்கி சென்று உள்ளனர். வேலூர் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது கால்நடை அரசு மருத்துவமனை மருத்துவர் ரவிசங்கர் அவர்களிடம் பேசி பிரச்சனையை கேட்டறிந்து ஒரு காரில் சொந்த செலவில் அவர்களை அழைத்துச் சென்று சென்னையில் விட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கால் வேலை இல்லாததால் 2 மாத வாடகை கட்ட முடியவில்லை, உணவுக்கும் வழி இல்லை. எனவேதான் சென்னையில் வேலையுடன் தங்க இடம் கொடுப்பதாக அறிந்ததால் துணிந்து புறப்பட்டோம் என தம்பதி கூறியது கேட்போரை கண்கலங்க செய்தது. பெற்ற பிள்ளைகள் இருந்தும் கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து இருந்தும் ஆதரவற்ற நிலையில் வீதியில் வசித்து வருகிறார் சேலத்தைச் சேர்ந்த முதியவர். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் தான் சாலையோர நடைபாதைகளையும் மேம்பால நிழலையும் இருப்பிடமாக கொண்டு வசித்து வருகிறார். எத்தனை பேர் என்பது அனைவரும் கண்கூடாக கண்டு காட்சியாகும். இப்படி அடையாளம் காணப்பட்டவர்களில் ஒருவர் சேலத்தைச் சேர்ந்த முதியவர் ராமமூர்த்தி. ஒவ்வொரு வேளை உணவுக்கும் கையேந்தி நிற்கும் இந்த முதியவர் அதே பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வந்தவர். பட்டு நெசவு தொழில் செய்த ராமமூர்த்திக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். 2 மகன்கள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு சுமார் 15 ஆண்டு காலமாகிய நிலையில் திருப்பதியில் சில ஆண்டுகள், ஸ்ரீரங்கத்தில் சில ஆண்டுகள் என வசித்துவிட்டு இயலாமை காரணமாக வீடு தேடி வந்த தன்னை குடும்பத்தினர் தவிக்க விட்டுவிட்டதாக கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார் ராமமூர்த்தி. கொடூர கொரோனா பரவல் காலகட்டத்தில் யாருக்கு முடிவு எப்போது என்று கணிக்க முடியாத இந்த தருணத்தில் தந்தையை தவிக்கவிட்ட அந்த கொடுமைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கொத்தங்குடி கிராமத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து உள்ளதால் விபத்துகள் அதிகம் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் எனவும் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் இதுவரை கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாமல் வெளியே சுற்றியது தொடர்பாக 4,493 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 5,652 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி வருண்குமார் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்திலிருந்து கூடலூர் பகுதிக்குள் மது பாட்டில்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதன் எதிரொலியாக மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் வாகன சோதனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மளிகை, காய்கறி, இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. மேலும் தீவிர வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்ட நிலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்டதாக 261 வழக்குகளை பதிவு செய்து 20,000 ரூபாயை அபராத தொகையாக வசூல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கோவிந்தம்பட்டி கிராமத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மினி லாரி மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஆட்டோ சேதமானதுடன் மினி லாரி சாலையில் கவிழ்ந்து லாரியில் இருந்த அரிசி மூட்டைகளும் சாலையில் சரிந்தன. சம்பவ இடம் விரைந்து வந்த காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் மினி லாரி அதிவேகமாக சென்றதும் லாரியில் இருந்தது கடத்தல் ரேஷன் அரிசி என்பதும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஆபேஸ் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை, ரவுடிசம் போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பூந்தமல்லி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசுக்கு குன்றத்தூர் அடுத்து கொழுமணிவாக்கம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மறைவான பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி 2 பேரை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் வடக்கு மலையம்பாக்கத்தைச் சேர்ந்த யுவராஜ், முருகன் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து செங்காளிபாளையம் மூலக்காட்டு தோட்டம் என்ற இடத்தில்
சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்கப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜன், அவரது மகன் சுதன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தப்பியோடி தலைமறைவாகி தேடப்பட்டு வந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடப்பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.